ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்பிஆர் எடுடெக். இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது நியூஸில் இருந்துச்சு, ஏன் நியூஸில் இருந்துச்சு, எதுக்கு இருந்துச்சு என்ற முழு விவரத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். எஸ்பிஆர் எடுடெக் என்ற ஒரு புது ஆப் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கான நிறையா கோர்சஸ் வந்து ஃபியூச்சரில் இன்க்ளூட் பண்ணுவேன். இது வரைக்கும் இன்னும் கோர்சஸ் இன்க்ளூட் பண்ணல. ஸோ ஆந்திரா ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்னும் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் ஆகி ரெகுலராக ஃபாலோ ஆகிட்டு வந்தீங்கன்னா, ஸோ அப்போ நான் புதுசாக ஏதாவது கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்பது உங்களுக்கு தெரியும். முக்கியமாக வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு மினிமம் அமௌண்ட்டில் வந்து கோர்சஸ் வந்து நிறையா லான்ச் பண்ணலாம்னு பிளானிங்கில் இருக்கேன். ஸோ ஐம் ஒர்க்கிங் ஆன் தட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே, ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஃபியூச்சரில் வந்து நிறையா அப்டேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பற்றி தெரிஞ்சுப்போம். இங்கே பாருங்கள், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு பார்ட் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இந்திரா காந்தி கவர்மெண்ட் காலத்தில் தான் 1976 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்த உடனே வந்து, கான்ஸ்டிடியூஷன் வந்த உடனே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இல்லை. அப்புறம் தான் 1976 இன்க்ளூட் பண்ண போனாங்க. முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுப்போம், டோன்ட் வரி. இது என்ன, இந்தியாவில் ஒருத்தர் மட்டும் இருக்காங்க. ஸோ அப்போனா ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு ரைட் தான் இது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னா, ஒவ்வொரு ரைட்டில் டியூட்டி அப்படின்னா ஒரு ஒரு இண்டிவிஜுவல் தனி ஒருவனோட முக்கியமான வேலைகள், செயல்கள், என்ன செய்யணும், எது செய்யணும் நம்ம இந்தியாவை பற்றி என்பது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நியூஸில் எதுக்கு இருந்துச்சுன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டினா சும்மா பேருக்கு இருக்கிற தம்பி, இதை நம்ம கட்டாயமாக ஃபாலோ ஆகணும். அதே போல் மக்களிடையே சோஷியல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள்லையும் வந்து இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. இது பேண்டமிக் வெறும் பெடான்டிக் அண்ட் டெக்னிக்கல் பர்பஸ் மட்டுமே இல்லை. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து விழிப்புணர்வும் மக்களிடையே ஒரு நல்ல ஒரு எண்ணத்தையும் ஒரு நல்ல குணத்தையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்படி தான் நம்ம இந்தியாக்குள்ளே வந்துச்சு, எப்படி தான் இன்க்ளூட் செய்யப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். மொதல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யாவிலேருந்து, இதுக்கு முன்னாடி வந்து சோவியத் யூனியன் சொல்லுவோம், 1990s வந்து சோவியத் யூனியன் வந்து பிரிஞ்சுட்டு, ஸோ ரஷ்யாவாகவும் உஸ்பெகிஸ்தான் கஜகிஸ்தான் இந்த மாதிரி பல நாடுகளாக பிரிஞ்சிருச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் பிரிஞ்ச பிறகு தான், அதுக்கு முன்னாடி சோவியத் யூனியனாக இருக்கும்போது தான் நம்ம வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா, ஸோ ரஷ்யா இல்லைனா சோவியத் யூனியன் ரெண்டுமே ரைட் தான். ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஃபஸ்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இல்லை. ஸோ அப்போ நம்ம சேர்க்கணும். ஸோ சேர்க்கணும் போது எக்ஸ்ட்ராவாக ஒரு பார்ட் 4A என்பது இன்க்ளூட் செய்யப்பட்டு 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும் என்றால் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்றால் என்னென்னா, ஒரு சில மாற்றங்கள் செய்கிறதுக்காக நம்ம பாஸ் பண்ணுற பில்லை தான் நம்ம அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லுவோம். இந்த கான்ஸ்டிடியூஷனில் நம்ம ஏதாவது ஒரு மாற்றங்கள் செய்யணும்னா அதுதான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 1976 இன்க்ளூட் செய்யப்பட்டது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரி, ஏதாவது ஒன்று செய்யணும்னா, ஏதாவது ஒரு ரீசர்ச் செஞ்சு யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி இல்லைனா ரெக்கமெண்ட் பண்ணணும்ல, அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணது யாருனா, ஸ்வரன் சிங். ஓகேவா, ஸ்வரன் சிங் என்பவர் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்பதை நமக்கு இன்ட்ரடியூஸ் என்பதை பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், நம்ம சிம்பிளாக ஞாபகம், சிங் என்றால் என்ன, ஒரு ஞாபகம் வச்சுங்க, நம்ம சிங் என்றால் என்ன, ரொம்ப டிசிப்ளைண்டாக ஒரு அவங்களோட டியூட்டியை கரெக்டாக செஞ்சுட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு டிஸ்டைன்டு பாத்தில் வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஸோ அப்போனா அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ இருப்பாங்க. ஸோ டியூட்டிஸ்னாலும் அதுதானே, ஸோ அவங்களோட டியூட்டிஸை கரெக்டாக செய்வாங்க. ஸோ ஸ்வரன் சிங். ஓகேவா, ஸோ ஸ்வரன் சிங். ஸோ அதான் நெக்ஸ்ட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரிஜினலாக வந்து நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து 10 தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து இப்போ வந்து இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசென்ட் டைத்தில் அந்த ஒன்று எப்போ ஆட் பண்ணாங்கன்னா, 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 வந்து ஆட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் மொத்தமாக இப்போ டோட்டலாக எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குன்னா, நம்மகிட்ட 11 இருக்குது. இனிஷியலாக 10, இப்போ 11. ஸோ ஓகே. ஸோ அதே போல் இங்கே பாருங்கள், Article 51A நம்ம கான்ஸ்டியூஷனில், Article 51A தான் மொத்தமாக Part 4A, Article 51A தான் இந்த டியூட்டிஸ், 11 டியூட்டிஸுமே வந்து இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கு. இன்னொன்று முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், டிபிஎஸ்பி என்றால் என்ன, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட்னா என்னென்னா, இங்கே கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்னா என்னென்னா நம்ம இந்தியாவை குறிக்குது. ஸோ இந்த இந்தியன் கவர்மெண்ட் மொத்தமே ஒரு விஷயத்தை நடக்கணும் அப்படின்னா, இல்லைனா ஒரு செயலாக்கம் அப்படின்னா சட்டம் உருவாக்கணும்னா, அது எந்த மாதிரி சட்டங்கள் உருவாக்கணும் என்ற ஒரு சஜஷன் சொல்கிறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ். டைரக்டிவ் அப்படின்னா வழிகாட்டுதல். ஸோ அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா மொத்தம் ஒரு நேஷனே வந்து எப்படி தான் செயல் பண்ணணும் என்ற ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுக்குறது தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்னென்னா, ஒரு தனிப்பட்ட ஒருவன் இண்டிவிஜுவல், இது மொத்த ஸ்டேட்டுக்கும் கொடுக்குற ஒரு டைரக்ஷன்ஸ். அதே போல் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஒரு தனிப்பட்ட ஒருவன் எந்த மாதிரி நம்மகிட்ட நடக்கணும், ஒரு அத்தனை அவரோட செயல் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான்
இந்த ஒரு இதில் தெரிவிக்கிறாங்க. ஸோ மொத்தத்தில் இது ரெண்டுமே வந்து நான் ஜஸ்டிஸபிள். நான் ஜஸ்டிஸபிள்னா என்ன? சிம்பிள் திங், இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னாலும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னாலும் யாராவது செய்யலைன்னா அவங்கள கோர்ட்டுக்கு, ஸோ ஓகேவா, கோர்ட்டில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் போயிடுச்சுன்னா உடனே வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி மற்றும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது ரெண்டையுமே யாராவது வயலேட் பண்ணாங்கன்னா அப்போ நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது. அதுதான் நான் ஜஸ்டிஸபிள். நெக்ஸ்ட் பார்ப்போம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னா என்ன, ஏது என்னன்னு முழு விவரமும் பார்ப்போம். 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா, குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் ஆகிறீங்கன்னா கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனை வந்து அபாய்ட் பண்ணணும், கான்ஸ்டியூஷனை வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக வந்து போகவே கூடாது. அதே போல் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம், முக்கியமாக நேஷனல் ஃப்ளாக், நேஷனல் ஆந்தம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கௌரவப்படுத்தணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படின்னா அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது அப்படின்றத இதில் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் நம்ம நிறைய பேர் நம்ம இந்தியன் ஃப்ரீடம்க்காக, நம்ம சுதந்திரத்துக்காக போராடிருக்காங்க. அவங்க போராடின அந்த இன்ஸ்பிரேஷன், அவங்களோட நோபல் ஐடியல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம செரிஷ் பண்ணணும், ஃபாலோ பண்ணணும், அப்படி பெருமையோடு அப்படி செலப்ரேட் பண்ணணும். அதே போல் அதை நம்ம ஃபாலோவும் பண்ணணுன்றது தான் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சோவர்னிட்டி, இன்டிகிரிட்டி, அதே போல் யூனிட்டி. நம்ம இந்தியா என்பதுமே எப்பயுமே யூனிட்டி இன் இண்டியா. அதே போல் இன்டிகிரிட்டி, நம்ம இந்தியாவுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ அது ஒரு ஒரு ஒருங்கிணைச்சி, நம்ம ஒரு இந்தியன்ஸ் என்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. அதே போல் சோவரனிட்டி, நம்ம வந்து நம்ம நாட்டை வந்து அடுத்தவங்க ஆள போகிறதுல நம்ம தான் ஆள்றோம் நம்ம நாட்டை. ஸோ அதுதான் இந்த மாதிரி ஒரு சில பிரின்சிபல்ஸை வந்து ஒரு தனி மனுஷனோட எண்ணத்துலேயும் வந்து விதைச்சிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம காப்பாற்றணுன்றத நம்ம எல்லாரோடைய எண்ணத்துலேயும் இருக்கணும். அப்படின்னா என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்மெல்லாம் இந்தியர்கள் என்ற ஒரு எண்ணத்தை வந்து நமக்குள்ளே வந்து எப்பயுமே ஸ்ட்ராங்காக வந்து வச்சுக்கணுன்றதான் தெரிவிக்கிறாங்க. அதே போல் டிஃபெண்ட் த கண்ட்ரி, இப்போ நம்ம தேசத்துக்கு எப்பயாவது தேவை வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் யுத்தம் வருது, திடீர்னு வந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்காக சர்வீஸ் பண்ணுறதுக்காக எப்பயுமே ஒரு துடி துடிப்போட, ரத்த துடிப்போட, தைரியமாக, ஸ்டெடியாக, ரெடியாக இருக்கணும். அதுதான் ஸோ நம்ம கண்ட்ரியை, நம்ம நாட்டை நம்ம காப்பாற்றுறதுக்காக எந்த நேரமும் எந்த நொடியும் நம்ம ரெடியாக இருக்கணுன்றதான் இதில் தெரிவிச்சிருக்காங்க. அதே போலங்க பாருங்கள், நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே ஒன்று. நமக்கு ரிலீஜியஸ் மதமும் பாஷையும், அதே போல் ஒரு ஒரு தமிழ், ஆந்திரா, தெலங்கானா, இந்த மாதிரி ஒரு ஒரு ரீஜனாகவும் நம்ம பிரிஞ்சிருக்கோம். எவ்வளோ தான் நம்ம செக்ஷன்ஸ், டைவர்சிட்டிஸ் நம்ம நடுவே இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒரு இது, நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் வந்து காமன் பிரதர்ஹுட், நம்ம எல்லோரும் ஒரு ஒரே அண்ணன் தம்பிகள். ஸோ இந்தியா என்ற ஒரு நாட்டில் நம்ம எல்லாம் ஒரு அண்ணன் தம்பிகள். அந்த ஒரு ஹார்மனி, அந்த ஸ்பிரிட்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம். எல்லா ஒரு தனி மனிதனோட எண்ணத்துலேயும் இது வந்து இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து இது வந்து எல்லா இந்தியன்ஸோட கட்டாய கடமை. ஸோ டியூட்டிஸ் என்றால் என்ன? கடமை. ஸோ நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை தான் சொல்கிறாங்க. அதே போல் ரிச் ஹெரிட்டேஜ், நம்ம இந்தியாவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பல கதைகள் இருக்குது, ஸ்டோரிஸ் இருக்குது, ரிச் ஹெரிட்டேஜ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் தாஜ்மஹால் சொல்கிறோம், இன்னும் தஞ்சை கோயில் சொல்கிறோம், நிறையா சொல்கிறோம், எல்லாமே நம்ம இந்தியாவோட ஹெரிட்டேஜ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாதுகாக்கணும், அதுக்கான வேல்யூ கொடுக்கணும். இந்த மகாபலிபுரம் பார்க்குறோம், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், மோனுமெண்ட்ஸ் எல்லாமே, இதெல்லாமே ரிச் ஹெரிட்டேஜ். அதை நம்ம பாதுகாக்கவும் செய்யணும், அதே போல் நம்ம அதை வேல்யூ மதிக்கவும் செய்யணும். அதை நம்ம எப்பயுமே வந்து அது எதுவுமே குறையாக பண்ணக்கூடாது, எதுவும் அதையும் டேமேஜ் பண்ணும் மாதிரி செயல்கள் நம்ம செய்யவும் கூடாது. நெக்ஸ்ட், நம்மளோட இயற்கை வளங்கள், ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ், வைல்ட் லைஃப், அதே போல் எல்லாம் லிவிங் க்ரியேச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம காப்பாற்றணும், அதை காப்பாற்றணும். அதே போல் அதை மேல்மைப்படுத்துறதுக்கான முயற்சிகளும் நம்ம செய்யணும். ஸோ என்னென்னா இது தனி மனுஷனோட இது கடமை, எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை. அதே போல் பாருங்கள், சயின்டிஃபிக் டெம்பர், ஹியூமனிசம், இதெல்லாமே ஸ்பிரிட் ஆஃப் இன்குயரி அண்ட் ரிஃபார்ம். நம்ம வந்து ஒரு முட்டாளாக வந்து என்றைக்குமே இருக்கக்கூடாது. அதே போல் மூட நம்பிக்கைகளே நம்ம நம்பக்கூடாது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா ஒரு சயின்டிஃபிக் டெம்பரோட, நல்ல யோசனை தன்மையோட, சக மக்களோட ஒரு ஹியூமனிசம், ஒரு நல்ல எண்ணத்தோட, ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம பழகணும். அதே போல் எல்லா விஷயமும் வந்து யோசித்து செயல் பண்ணணும். ஸோ சாதாரணமாக ஒரு இண்டிவிஜுவல் யாராக இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் டெம்பர் இதெல்லாம் டெவலப் பண்ணிக்கணுன்றது தான் இதில் சொல்கிறாங்க. அதே போல் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்ட்டோட எந்த ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது நம்மளோட ப்ராப்பர்ட்டி, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து காப்பாற்ற வேண்டியது எல்லா மக்களோட கடமை. ஸோ இண்டிவிஜுவலோட கடமை. அதே போல் வைலன்ஸ், எங்கேயுமே வந்து எந்த ஒரு வைலன்ஸ் நடக்காமல் அதை காப்பாற்றிக்க வேண்டியது நம்மளோட கடமையாக வந்து நம்ம செய்யணும். அதே போல் மக்களுக்கு இடையூறு ஏற்பும் வரும் மாதிரி, அதே போல் மக்களுக்கு பிரச்சனை தரும் மாதிரி நம்ம எந்த ஒரு வயலன்ஸ் ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட்டும் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுறவங்களையும் நம்ம வந்து தடுக்கணும். அதே போல் இங்கே பாருங்கள், எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ், நம்ம எல்லாருமே வந்து அவங்கவுங்க அவங்கவுங்க திறமையில் எல்லா துறையிலையும் வந்து இன்னும் முன்னோடியாக போக வேண்டிய இது இருக்குது. ஸோ இண்டிவிஜுவல் எல்லாம் ஒரு தனி ஒரு மக்களோட வளர்ச்சி தான் நம்ம நாட்டோட வளர்ச்சி. தனித்துவமாக நான் சக்ஸஸ் ஆனால் என்ன கிடைக்குதுன்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாத்தோடையும் சக்ஸஸும் அச்சீவ்மெண்ட் தான் நம்ம நாட்டோட
சக்ஸஸும் அச்சீவ்மெண்ட். அதனால தான் நம்ம வந்து எல்லா துறைகளையும் நம்ம செயல்படுற துறை எதுனால் நம்ம வேலை செய்கிறோமோ அந்த துறையில் நம்ம இன்னும் மிக சிறந்து நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னோடியாக இன்னும் அதிகபட்சமான லெவல்ஸில் போகணும். அப்போ தான் நம்ம நாடு முன்னேறுன்றதை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கடைசியாக ரீசெண்டாக இன்க்ளூட் செய்யப்பட்ட ஃபண்டமெண்டல் டியூட்டி 11th ஃபண்டமெண்டல் டியூட்டி, அது என்னென்னு பார்ப்போம். முக்கியமாக படிப்பு எஜுகேஷனில் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 6-14 ஏஜ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம எல்லாத்தோடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுன்றதை 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2002 இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸியோட முக்கியமான சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது நீங்கள் மெயின்ஸில் எழுதுறீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஃபஸ்ட் சிம்பிளாக பார்த்துருவோம், டெமோக்ராட்டிக் கண்டக்ட். நம்ம நாட்டில் நம்ம இருக்கோம்னா நமக்கான குணங்கள், நல்ல குணங்களை கொடுக்குறது வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கண்டக்டர். கண்டக்ட் சர்டிஃபிகேட் நம்ம ஸ்கூலில் போய் வாங்குவோம்லாம், என்னென்னு வாங்குவோம், ஸோ வெரி குட், சாட்டிஸ்ஃபேக்டரி, ஓகேவா, ஸோ குட், இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஸோ அப்படின்னா என்னென்னு, ஸோ எல்லாம் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அதே போல் நாட்டுக்காகவே நான் உங்களோட செயல்திறனும் உங்களோட யோசனையும் உங்களோட குணங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்றதுக்காக தான். எவ்ரி இண்டிவிஜுவல் பாருங்கள், ஒரு தனி மனிதனோட கடமைகள் என்ன, ஸோ தனி மனிதனோட கடமைகள் என்ன, என்ன செய்யணுன்றத அவங்களுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துறது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து தனி மனிதனோட ஒரு ரைட்ஸ். அப்படின்னா என்னென்னா அவங்களுக்கான உரிமைகள், ஓகேவா, உங்களுக்கான உரிமைகள், உங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டால் நீங்கள் டைரெக்டாக கூட கோர்ட்டு கேட்டு உங்கள் உரிமைகளை நீங்கள் பெறலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆனால் உங்களுக்கு உரிமை இருக்கும்போது கடமையும் இருக்கணுன்றது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ பேர்லேயே இருக்குங்க ஃபண்டமெண்டல், ஃபண்டமெண்டல் என்ன, ரொம்ப அத்தியாவசியமான, ரொம்ப முக்கியமானதுன்னு. அதே போல் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட். ஸோ நிறையா பேர் வந்து ஆன்டி சோஷியல்னு என்னது, நம்ம சட்டத்துக்கு புறம்பாக இல்லைன்னா நம்ம சொசைட்டியில், நம்ம சொசைட்டிக்கு வந்து இடையூறு தெரிவிக்கும் வகையாக செயல்கள் இதெல்லாம் இருக்குமோ அதை தான் நம்ம ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தப்புகள் செஞ்சால் வந்து வார்னிங் கொடுக்கும் மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தேசிய கொடி இருக்குது, அது யாராவது ஒரு எரிக்கிறாங்கன்னா அது தப்பு, ஸோ அதை தடுக்கணும். ஸோ அதே போல் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஏதாவது பஸ் கவர்மெண்ட் பஸ் இருக்குது அதை அடித்து உடைக்கிறாங்கன்னா அது தப்பு. ஸோ இந்த மாதிரி செயல்கள் வந்து தப்பான செயல்கள் அப்படின்றத தெரிவிக்குது. அதே போல் மக்களுக்கு ஒரு டிசிப்ளின் கொடுக்குது, கமிட்மெண்ட் கொடுக்குது. ஓகே, நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும், ஸோ கமிட்மெண்ட்டாக இருக்கணும், நம்ம தேசப்பற்று வந்து நமக்குள்ளே இருக்கணுன்றது தான் தெரிவிச்சுக்காங்க. அதே போல் நம்ம தேசிய நம்ம என்னென்ன கோல்ஸ் செய்யணும், நம்ம என்னென்ன செயல்கள் செய்யணும், அதே போல் நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம பாதுகாக்கணும், சட்டமாக வந்து நம்ம பாதுகாக்கணும் என்றது எல்லாமே வந்து இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இன்னும் பார்க்குறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்னா ரீசனபிள் சாங்ஷன்ஸ். இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஏதாவது ஆகுது, ஏதாவது வந்து தப்பாக அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து மக்கள் செய்கிறாங்கன்னா அதுக்கான சட்டத்தை வந்து லா வந்து உருவாக்கி அதன் மூலியமாக அவங்கள தண்டிக்கவும் செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியா, ஃப்ளாக் லா இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த லாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ யாராவது நம்ம இங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, நம்ம தேசிய கொடியை கௌரவப்படுத்தணும், ஒருவேளை கௌரவப்படுத்தலாம் என்ன செய்வாங்க, என்ன கேஸு, என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கிறது அந்த ஃப்ளாக் கோட் ஆஃப் இந்தியான்ற ஒரு சட்டத்தில் இயக்கி அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க. ஸோ மொத்தத்தில் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சம்மந்தமான கேசஸ் என்ன நடந்திருக்கு, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரங்கநாத மிஸ்ரா ஜட்ஜ்மெண்ட்டில் 2003 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம வயலேட் பண்ணோன்னா நமக்கு லீகல் சாங்ஷன்ஸ் மட்டுமே இல்லை, சோஷியல் சாங்ஷனும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லீகல் சாங்ஷன் என்னென்னா சட்டப்பூர்வமாக, ஸோ சட்டப்பூர்வமாக நம்ம மேலே கேஸ் போடுறதோ ஏதோ ஒரு சாங்ஷன் பண்ணுறதோ இதெல்லாமே லீகல் சாங்ஷன். சோஷியல் சாங்ஷன்னா நீங்கள் ஒரு பர்சனாக இருந்து நம்மளோட தேசிய கொடியை நீங்கள் எரிச்சிங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள்லாம் நம்மளை எப்படி பார்ப்பாங்க, நம்மளோட சொசைட்டியில் நம்ம எப்படி பார்ப்பாங்க, ஸோ ஒரு ஒரு தப்பான பர்சனாக பார்ப்பாங்க. சொசைட்டியை நமக்கு வந்து நிறைய சாங்ஷன்ஸ் கொடுக்கும், அப்படின்னா நம்மளை மதிக்க மாட்டாங்க, நம்மளை மக்களுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க, இல்லைனா அங்கேதுக்கங்கே பிடிச்சி 4 அடிச்சு போட வெண்ணுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஏதோ ஒன்று இங்கே என்னென்னா மொத்தத்தில் வந்து சோஷியல் சாங்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு நடக்கும். அதே போல் எய்ம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், எய்ம்ஸ் 2001 வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ரிலேட்டட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எவ்வளோ முக்கியம்னா, எவ்வளோ தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முக்கியமோ அதே அளவுக்கு இதுவும் முக்கியன்றதை தெரிவிச்சிருக்காங்க. அப்படின்னா ரெண்டுமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படின்ற ஏன்னா அந்த பேர்லேயே கொடுத்துருக்காங்க ஃபண்டமெண்டல்ன்றது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து Part 3 கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க, இது Part 4A கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு அது சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. சரி, வே ஃபார்வர்ட் பார்ப்பாங்க. ஸோ மொத்தத்தில் ஒன்று தாங்க, நம்மளோட சொசைட்டி மாறணும்னா சொசைட்டியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிறதுக்கும், நம்மளோட கான்ஸ்டியூஷன் புரிஞ்சுக்கிறதுக்கும், அதோட ஆர்கான்ஸ் எல்லாத்துமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லா ஒரு சிட்டிசன்ஸ்க்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மூலியமாக எல்லாத்துக்குமே தெரியுது. ஏன்னா நம்ம அதை பாதுகாக்கணும், அதை ஃபாலோ ஆகணும், அதை தெரிஞ்சால் தான் நம்ம பாதுகாக்க முடியும், அதை தெரிஞ்சால் நம்ம ஃபாலோ ஆக முடியும். ஸோ அதுதான் இதில் நமக்கு கிளியர் கட்டாக வந்து
கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் வந்து நம்ம ஒரு கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம், கான்ஸ்டியூஷனல் கல்ச்சர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் இங்கே பாருங்கள், இந்தியன் டெமோக்ரஸியில் எல்லாருமே வந்து ஒரு ஒன்றா இருக்கணும், கான்ஸ்டியூஷன் ஃபிலாசபி அதோடய ட்ரூ ஸ்பிரிட் என்னென்னு எவ்ரி இண்டிவிஜுவல் எல்லா ஒரு மக்களுமே வந்து புரிஞ்சிக்கிட்டு இருக்கணும். அதே போல் நம்ம சிட்டிசன்ஸை வந்து இன்னும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், அதே போல் ப்ராப்பர் சென்சிட்டிவைஸ் பண்ணுறதுக்கும், அதே போல் நம்ம இந்தியா எல்லாமே ஒரே சட்டம் இருக்கிறதுக்கமா ஒரு ஒரே சட்டம் வந்து இயக்கிற மாதிரி நம்ம ஒரு பாலிசி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இது என்னென்னா மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. ஸோ தனி ஒருவனோட கடமைகள் என்ன தான் நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றது எல்லாமே வந்து இங்கே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மூலியமாக தெரிவிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டே. திஸ் இஸ் மீ எஸ்பிஆர் சென்டிங் ஆஃப். ஹேவ் அ நைஸ் டே.